புதுச்சேரியில் தூய்மை பணிகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் கையுறை உள்ளிட்ட எவ்வித பாதுகாப்பு சாதனங்களும் அணியாமல் வெறும் கைகளால் கழிவுகளை அகற்றும் அவலம் நிலவுகிறது. மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளக்கூடாது. தூய்மை பணியாளர்களுக்கு கையுறை, முழங்கால் வரையிலான காலணி உள்ளிட்ட பாதுகாப்பு சாதனங்கள் வழங்க வேண்டும் என நீதிமன்றம் ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளது. அரசும் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி சூனாம்பாளையத்தில் பொதுப்பணித்துறை அலுவலகம் எதிரே கழிவுநீர் வாய்க்காலை சுத்தம் செய்யும் பணியில் உள்ள தொழிலாளர்கள் வெறும் கைகளால் வேலை செய்து வருகின்றனர். முழங்கால் அளவு தேங்கியுள்ள கழிவுநீரில் இறங்கி நிற்கும் அவர்கள் பாதுகாப்பற்ற முறையில் கழிவுநீர் வாய்க்காலை சுத்தம் செய்து வருகின்றனர். கையுறை உள்ளிட்ட பாதுகாப்பு சாதனங்கள் வழங்கப்படவில்லை என அவர்கள் கூறினர். இதுபற்றி பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது கழிவுநீர் வாய்க்கால்களை சுத்தம் செய்யும் பணியை ஒப்பந்தம் எடுத்துள்ள தனியார் நிறுவனத்திடம் விசாரிப்பதாக கூறினார். இந்த மனித கழிவை வெறும் கையில, அவங்க கிட்ட கிளவுஸ் கிடையாது, காலில் அவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லை. சப்போஸ் தண்ணியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பூச்சிக்கடி ஏதாவது ஒன்று கடிச்சா அவங்களோட உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. அவங்களுக்கு 3 மாதம் ஆகுது சம்பளம் போட்டுன்னு சொல்கிறாங்க. கான்ட்ராக்டில் அவங்களுக்கு வாங்கக்கூடிய சம்பளம் வேறு, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் வேறு. அவங்களுக்கான பாதுகாப்புலாம் தரணும்னு அரசு வந்து கான்ட்ராக்டில் போடுறாங்க. ஆனால் அவங்க பாதுகாப்போடு வேலை செய்கிறாங்களான்னு அரசு அதிகாரிகள் வந்து மேற்பார்வையிடாத அவலமும் அசிங்கமும் இன்னைக்கு இந்த ஜனங்க வந்து இந்த நிலமையில் இருக்குது.